ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு முழு இளம் கிடா கறியில மட்டன் சுக்கா சுவையா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் சூக்காக்கு வெங்காயம் வச்சிடும். மட்டன் நல்லா சின்ன சின்ன பீஸா வெட்டி எடுத்தாச்சு. இங்க நல்லா சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம். மஞ்சள் பொடியை போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அடுப்பு பத்த வச்சாச்சு. நீ சட்டியை தூக்கி அடுப்புல வச்சிடலாம்.
சட்டி நல்லா சூடேறிச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடேறிச்சு பட்டை வகை சேர்த்துக்கலாம் காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாவே சேர்த்துக்கங்க நல்லா டேஸ்டா இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் மட்டனை சேர்த்துக்கலாம் கழுவி வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டன் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா கறியை பிரட்டி விட்டுட்டு அதுல இருந்து வந்த தண்ணி தான் இது அது வேகிறதுக்கு பத்தாது அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் வேகிறதுக்கு அளவா தண்ணி ஊத்திக்கங்க ஈரன் சுட்டு சாப்பிட போறாங்க என்னது வாகலாம் சாப்பிடு வந்துருச்சுனா மட்டன் நல்லா வெந்துருச்சு நீ மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் மட்டன் நல்லா வெந்துருச்சு மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கங்க தேவையான அளவு சேர்த்துக்கங்க
சுக்கா செம்மையா ரெடி ஆயிடுச்சு, பார்க்கவே எச்சு உருது. நீ கீழே இறக்கி வச்சுட்டு பிளேட்டுக்கு மாத்தலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா தழை எல்லாம் மேல தூவி விட்டுக்கலாம். மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றான். நல்லா பூவா ரெடி ஆயிருச்சு பாருங்க, எப்படி வந்துருக்குன்னு. மட்டன் சுக்கா நல்லா குழஞ்சு நல்லா பயங்கரமா டேஸ்டா இருக்கு. வீட்டுல செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.